மலையாள சூப்பர் ஸ்டாரான மோகன்லால் மற்றும் மம்முட்டி படங்கள் நடித்தவங்க ரேகா. இவங்களுக்கு வயது 45. மாயம்மா அப்படின்ற தொலைக்காட்சி தொடர்லையும் நடிச்சிருக்காங்க ரேகா. ரேகாவோட கணவர் மோகன், இவர் துபாயில் வேலை பார்த்துட்டு வராரு. ரேகா கேரளா மாநிலம் ஷோபா ஷெட்டி அப்பார்ட்மெண்ட்ல வாடகைக்கு குடியிருக்காங்க. இந்நிலையில மோகன் 2 நாளாகவே ரேகாவை தொடர்பு கொள்ள முயன்ற போது அவங்க போன் எடுக்கல. இதனால சந்தேகமடைந்த மோகன் திருச்சூர் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்காரு. அவங்க வந்து பார்க்கும்போது வீடு உள்புறமா பூட்டி இருந்துச்சு. கதவை உடைச்சு பார்க்கும்போது ரேகா பிணமா கிடந்ததை பார்த்த போலீஸ் அதிர்ச்சி அடைந்தாங்க. அவங்களோட உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ரேகாவோட ஆத்மா சாந்தி அடையும், இனி இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும் உங்கள் சார்பாகவும் எங்கள் சேனல் நிக்ஸ் கலாட்டா சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம்.